நேர்களே ஜீன்ஸ் பேண்ட் பீஸா பர்கர் என இந்தியாவின் கிராமங்கள் கூட இன்டர்நெட் மயமாகி வருகிறது. ஆனால் கல்வி அறிவின்றி ஏதுமறியா அப்பாவிகளா இயற்கையின் போக்கில் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் மலைவாழ் மக்களின் ஒரு பிரிவினர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியில் வசிக்கும் அம்மக்களை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பு. சிறுமலை காடும் மேடும் மலையும் குன்றும் நிறைந்த பகுதி. இங்குதான் நாகரிக உலகை பற்றி எதுவுமே தெரியாமல் வெள்ளை மனதுடனும் அழுக்கு உடையுடனும் உலா வருகிறது ஒரு கூட்டம். தங்குவதற்கு வீடு இன்றி குகைகளையும் மரப்பொந்துகளையும் வசிப்பிடமாக மாற்றி வாழ்ந்து வரும் இவர்களுக்கு ஒடுத்து போட்ட இலை தலைகளே படுக்கை விரிப்பு. குன்றுகளில் அவ்வப்போது கூடாரமிடும் இவர்கள் நெருப்பு மூட்டி விஷப்பூச்சிகளிடமிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றனர். நாங்க இங்கதான் தங்கியிருக்கோம். தங்குற இடம் பிற்பார கல்லு தாங்க. பிற்பார கல்ல உள்ளுக்கு பொந்து இருக்கு. அந்த பொந்துக்குள்ளத்தான் எதுவும் ஒரு பூச்சி எதுவும் வராத படிக்க ரெண்டு இந்த காட்டை விறகுகளை பறித்து போட்டு அப்படி எரிச்சுட்டு இந்த புடவை கல்குள்ள எங்களுக்கு வீடும் இல்லை வாசையும் இல்லை. இந்த மரத்துறம் கூட இந்த புல் அப்படிங்க போட்டு இங்கினையும் கூட இந்த சருவை கொட்டி போட்டு அங்கே இங்கேயே படுத்துரும். இந்த பாறையில் படுத்திருக்கும் பாரு. காட்டில் விளையும் வள்ளி கிழங்கும் தேனும் தான் இவர்களின் முக்கிய உணவு. கிழங்கை மலை தேனுடன் கலந்து சாப்பிட்டால் 3 நாட்களுக்கு கூட பசியின்றி திரிவார்களாம். எப்போதாவது கிடைக்கும் அரிசியை கஞ்சியாக காய்ச்சி குடித்தால் அதை அதிர்ஷ்டம் என்கிறார்கள். சாப்பிட்டுக்கிட்டு இந்த தேங்குஞ்சை எடுத்து எந்த மகாராஜா வந்ததா அவகிட்ட பாடின்ன கரையும் அப்படின்னு சொல்லி 10-100 வாங்கி நாங்கள் சாப்பிட்டு இந்த வானத்தில் இருக்கிற அந்த அந்த காய் இந்த நாரட்டை காய் இந்த அத்திக்காய் இதெல்லாம் நாங்கள் பெருக்கி தின்றுதாங்க. எஜமன்னா நாங்கள் வாழறோம். அந்த தேனை எடுத்து அந்த கிழங்கை சுட்டு அந்த கிழங்கை புனைஞ்சுத்தான் நாங்கள் அந்த தேனோட்டை சாப்பிடுவோம். நோய் என்றால் என்னவென்றே இவர்களின் முன்னோர்களுக்கு தெரியாதாம். தலைவலி உடல்வலி காய்ச்சல் தொடங்கி பிரசவம் வரை அனைத்துக்கும் பச்சிலைதான் மருந்து. குகைகளையும் பாறைகளையும் இருப்பிடங்களாக கொண்டு வாழும் இவர்கள் அவ்வப்போது ஏற்படும் மண் மற்றும் பாறை சரிவுகளில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவங்களும் நடக்கின்றன. பயம் காரணமாக மருத்துவமனைக்கு போகாததால் உயிரிழந்த நபர்களும் உண்டாம். மருத்துவமனைக்கு செல்வதை ஏதோ விண்கலத்துக்கு செல்வதை போல் பயத்துடன் விவரிக்கிறார்கள் இம்மலைவாழ் மக்கள். ஒரு ஆஸ்பத்திரியே போனாலும் கூட ஏதோ எப்படி என்ன எங்களுக்கு பயப்பட்டுக்கிட்டு பேர்வாதி ஆளுக போக மாட்டேன்றாங்க. அது துணிஞ்சு நம்மளை என்ன செய்கிறாங்கன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போறவங்க போவாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு திடம் சொல்லி கொடுத்து கூட்டி போவாங்க. ஆனால் பயப்பட்டவங்க மழைக்குழு என்ன இந்த பாம்பு கடிச்சாலும் ஒரு பூச்சி கடிச்சாலும் ஒரு கீழே விழுந்தாலும் காயப்பட்டாலும் அதனால் மழைக்குழியே செத்து போயிடுறது. அதனால் ஆஸ்பத்திரிக்கு போ என்ன செஞ்சிருவாங்களோ ஏது செஞ்சிருவாங்கன்னு பயந்துக்கிட்டுத்தேன். இவர்களுக்கு பணமும் தெரியாது, பணத்தின் மதிப்பும் தெரியாது, அதை ஈட்டும் வழியும் தெரியாது. அவ்வப்போது மலையிலிருந்து கீழிறங்கும் இவர்கள் தோட்டங்களில் தரப்படும் வேலைகளை செய்கிறார்கள். அதற்கும் கூலி 10 ரூபாய், அரைப்படி அரிசி அவ்வளவுதான். எங்கும் போய் காட்டுக்கரையில் போய் வேலை பார்த்துதான் எங்களுக்கு கஞ்சி அதுக்கு கிடையாது. அது போ சரியாக சம்பளம் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. சும்மா 10 ரூபாய் இப்படி தான் கொடுப்பா. அப்படி 150 எல்லாம் வராது. கீழே காட்டில் போய் வேலை பார்த்தா 1 ரூபாய் அரைச்சி கொடுப்பாங்க. தேன் எடுப்பதுதான் இம்மக்களின் பொழுதுபோக்கு, தொழில், உணவு எல்லாமே. எவ்வளவு உயரமான பாறை குன்று மரமானாலும் லாவகமாக ஏறிவிடுகிறார்கள். சேகரிக்கும் தேனை அவ்வப்போது மலையடிவாரத்துக்கு வந்து பண்டமாற்று முறையில் தந்துவிட்டு அரிசியையும் பழைய துணிகளையும் பெறுகிறார்கள். கல்வியை அறியாத இவர்களிடம் எந்த அரசு திட்டமும் சலுகையும் அருகில் சென்றதில்லை.
எந்த விதமான விழிப்புணர்வுமே இல்லாமல் இருந்த இந்த அப்பாவி மக்களுக்கு தற்போது நகர மக்களைப் போல வாழ வேண்டும், படிக்க வேண்டுமென்று ஆசை தோன்றியிருக்கிறது. பெரியவங்க இப்போ பெரிய பாட்டன் தான் நம்ம தலைமுறையிலேருந்து அவங்க அங்கிட்டு கிடந்து அழிஞ்சு போனாங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தாய் தாப்பி மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். எங்களுக்கு படிக்கையும் வைக்கல நாங்கள், அதான் நாங்கள் எங்களுக்கு படிப்பையும் வராது. நாங்கள் எதுக்கு நாங்கள் எழுதுறதுன்னா ஒரு சம்சாரியை வச்சு தான் எங்களுக்கு எழுத தெரியலை. நாட்டை பக்கம் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. இத்தனை நாள் நாங்கள் போதக்குள்ளேயே கிடந்து எங்களுக்கு நாங்களுக்கு எங்களுக்கு எரிச்சலாக வந்தது. அதனால் நாங்கள் இப்போ நாட்டுக்கு துண்டுகளுக்கோ போகணும்னு எங்களுக்கும் ஆசை வந்துருச்சு. நாலு மனச மக்களை பார்க்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை வந்தது. ஒரு பசு ஏதோ ஒரு ராரியோன்னு போகிறதுக்கு எங்களுக்கு ஆசை வந்துருச்சு. வாக்கு வங்கியாக இவர்கள் இல்லை என்பதாலோ என்னவோ அரசியல்வாதிகளின் காற்றும் இவர்கள் மேல் படுவதில்லை. சாதி சான்று, கல்வி கூடம், மருத்துவமனை, ஆட்சியர் அலுவலகம் என எதையுமே அறியாத இத்தகையவர்களின் வாழ்வில் ஒளியேற்றப்படுமா? சிறுமலை போல எத்தனையோ இடங்கள், மனிதர்கள் இவர்கள் காணாமல் போவார்களா, கண்டுபிடிக்கப்படுவார்களா? சத்தியம் செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து ஒளிப்பதிவாளர் மோகன் உடன் ரவிச்சந்திரன்.